இலை பெண்களை வந்து கட்டுப்படுத்துறது முடியாது. ஏன் முடியாதுன்னு கேட்டிங்கன்னா, அதோடைய வீரியம் வந்து வெயில் காலங்களில் ரொம்ப அதிகமாக இருக்கும், பறக்கும் தன்மையோடது. நாம் இலைப்பேனை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மருந்தடிக்கும் பொழுது நம்மளுடைய பணமும் நேரமும் விரயமாகும். ஆனால் அதை கட்டுக்குள்ளே மட்டும் வச்சுக்கலாம், ஒரு 10 நாள் கட்டுக்குள்ளே வச்சுக்கலாம், பூ பிஞ்சு இலைங்களை வந்து டேமேஜ் பண்ணாமல் வச்சுக்கலாம். அதில் நம்ம 3 மருந்து ஒரு காம்பினேஷன் சொல்கிறோம், அந்த 3 மருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 10 நாள் விட்டு அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். மொதல் காம்பினேஷனு 12 1/2 ml, பிப்ரோனில் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 ml, டைமெத்தியேட் வந்து பார்த்தீங்கன்னா 1 ml. அடுத்து 2வது டோஸ் என்ன பண்ணுறீங்கன்னா, சிமோடிஸ் வந்து பார்த்திங்கன்னா 0.3 ml, அது கூட வந்து பார்த்திங்கன்னா வெர்டிசிலம் லெகானி, அதாவது பயோ கேச், அது வந்து 1 ml. அசாடிராக்டின் வந்து 10,000 ppm வந்து பார்த்திங்கன்னா 0.5 ml, இது வந்து 2வது டோஸு. 3வது டோஸ் வந்து பார்த்திங்கன்னா அசிபேட்டு இமிடாக்ளோரைடு, அது வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிராமு. மோனோகோட்டபாஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 ml, அது கூட வந்து பெகாசஸ் வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிராமு. இது வந்து 3 டோஸையும் வந்து 10 நாள் இடைவெளியில் ரெகுலராக பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு கட்டுக்குள்ளே இருக்கும், இந்த பிஞ்சு ஒதுக்குறது எல்லாமே க்ளீனாக இருக்கும், உங்களுக்கு பூ ட்ராப் ஆகாமல் இருக்க. இது கூட வந்து போரான கம்பல்சரி சேர்த்துங்க, 15 நாளுக்கு ஒரு முறை போரான சேர்த்துனா நல்லாயிருக்கும். எனக்கு வந்து இந்த பிஞ்சு ஒதுங்கிருச்சு சைஸ் வேணுன்ற மாதிரி இருந்தால் SOP, அதாவது இந்த பொட்டாசி இருக்கிற வாட்டர் சால்வில் உரங்களை அது கூட சேர்த்திடுவாங்க.